நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து அதிக மகசூல் எடுப்பதற்கும் மற்றும் பூ வந்து கலராக வருவதற்கும் மற்றும் பூ வந்து சைஸ் வருவதற்கும் அதற்கான மருந்துகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குண்டு மல்லி செடியில் வந்து அதிக மகசூல் எடுப்பதற்காக 5 மருந்துகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கோரமண்டல் கம்பெனியில் வரக்கூடிய ஃபேன்டாக் ப்ளஸ். இது வந்து ஒரு டேங்க்கு எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் கம்பெனியில் வரக்கூடிய டபுள். இது டேங்க் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10 ml ஸ்ப்ரே பண்ணால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அடுத்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, போரான். இது வந்து டேங்க்குக்கு வந்து நீங்கள் 20 gram நீங்கள் அளவு சேர்த்து ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் நைட், அதாவது சிஎன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ரூட் மூலியமாகவும் கொடுக்கலாம், நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு நல்ல ரியாக்ஷன் தெரியும். அடுத்து என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளானோஃபிக்ஸ். இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இந்த 5 மருந்துகளும் வந்து மல்லிகைப்பூ செடியில் வந்து மொட்டுகள் வைக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதிக மகசூலும் பூ வந்து நல்லா கலராகவும் வரும் மற்றும் பூ வந்து நல்லா சைஸாகவும் எடுத்து கொடுக்கும். இந்த 5 மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்.